Disclaimer: this video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உறுத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வோம், தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தவிடுபடியாக்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வும் ஞாபகமும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் குமரிமுத்து ஐயா அவர்களுடைய நினைவு தான். குமரிமுத்து ஐயா அவர்களுடைய நினைவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் நம்ம இன்றைக்கி தொடர்பு கொள்ள போகிறோம். அவரிடம்தான் பேச போகிறோம் அப்படிங்கிற நிகழ்வை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். எந்த இடத்திலும் கட்டாயம் இல்லை, வாக்குறுதியும் இல்லை. இது முழுக்க முழுக்க கலைத்துறையில் பயணித்த கலைநாயகரின் நினைவலைகள். வாங்க நினைவலைகளுக்குள்ளே போகலாம், அவரை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். என்ன தகவல் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்ப்போம். வாங்க மக்களே. ஹாய் ஆக்டர் குமரிமுத்து. ஹாய் நடிகர் குமரிமுத்து ஐயா. நடிகர் குமரிமுத்து ஐயா. நடிகர் குமரிமுத்து ஐயாவின் ஆத்மா பயணிக்குதான். நடிகர் குமரிமுத்து ஐயாவின் ஆத்மா இங்க பயணிக்குதான். நடிகர் குமரிமுத்து ஐயாவை காத்திருக்கிறோம். குமரிமுத்து ஐயா, உங்களுடைய குரலை கேட்பது. நடிகர் குமரிமுத்து ஐயா, உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா? நீங்க பேசுவீங்களா? இடையில் வரும் பெண் குரல் யாரு? நடிகர் குமரிமுத்து ஐயா, இடையில் வரும் பெண் குரல் யாருடையது? நடிகர் குமரிமுத்து ஐயா, நடிகர் குமரிமுத்து, இடையில் பேசும் பெண் குரல் தயவு செய்து அமைதியா இருந்து குமரிமுத்து ஐயாவை பேச வழிவிடவும். குமரிமுத்து ஐயாவால் ஏன் பேச முடியல? அவருடைய ஆத்மா பேசாம இருக்க காரணம் என்ன? குமரிமுத்து ஐயா, நீங்க குமரிமுத்து ஐயா ஒரு இரு வரிகளாவது நீங்க பேசுங்க. உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். பிளீஸ் குமரிமுத்து ஐயா, ஒரு இரு வார்த்தைகளாவது நீங்க பேசுங்க. உங்களுடைய குரலை கேட்பதற்காக மட்டும்தான் காத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு நீங்க ஒரு இரு வார்த்தை. உங்களுடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு குமரிமுத்து சார்? உங்களுடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு குமரிமுத்து ஐயா? குமரிமுத்து ஐயா, உங்களிடத்துல தான் நாங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறோம். உங்களுடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு? பேச தயங்க காரணம் என்ன குமரிமுத்து ஐயா? உங்களுடைய ஆத்மா பேச தயங்க காரணம் என்ன குமரிமுத்து ஐயா? குமரிமுத்து ஐயா, உங்களை தொடர்பு கொண்ட ஒரு முக்கிய
குமரி முத்து ஐயா, உங்களை தொடர்பு கொண்டது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஆத்ம உலகத்தில் ஆத்ம நிலையை அடைய என்ன செய்ய ஆத்ம உலகத்தில் ஆத்ம நிலையில் என்ன நடக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய கழுகின் வேலை என்ன? ஆத்ம உலகத்தில் ஆத்ம நிலை எப்படி இருக்கு உங்களுக்கு? கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா குமரிமுத்து ஐயா? கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா குமரிமுத்து ஐயா? நடிகர் குமரிமுத்து ஐயா, உங்களுக்கு கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததா? கடவுள் இருக்காரா ஆத்மோலகத்துல? கடவுள் இருக்காரா ஆத்மோலகத்துல? குமரிமுத்து ஐயா, உங்களுடைய பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். நல்லது ஒரு பதில் நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறது. நீங்க சந்திச்ச கடவுள் யாரு குமரிமுத்து ஐயா? நீங்க சந்திச்ச கடவுள் எந்த கடவுள்? அந்த கடவுளுக்கான உருவம் எப்படி இருக்கும்? உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் குமரிமுத்து ஐயா? உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்ல விரும்பும் முக்கிய தகவல் என்ன குமரிமுத்து ஐயா? உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்னவாயிருக்கும் குமரிமுத்து ஐயா? உங்களுடைய மறுபிறவி எப்போ குமரிமுத்து ஐயா? உங்களுடைய மறுபிறவி எப்போ குமரிமுத்து ஐயா? ஆத்ம உலகத்தில் நீங்க சந்திச்ச பிரபலம் யாரு? பிரபலத்தோட ஆத்மாவை சந்திச்சீங்களா? எந்த பிரபலத்தை சந்திச்சீங்க? ஓகே, நன்றி குமரிமுத்து ஐயா. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், உங்களுடைய ஆத்மா இளைப்பாறட்டும். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் கதிர்வாப் சேனல் நேயர்கள். மக்களை, இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி, வணக்கம் மக்களை.